வாசிப்பை நேசிப்போம் வாசகர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் முபின் சாதிக்கா அவர்களுடைய எழுத்து தமிழ் எழுத்து உலகில் மிகவும் தனித்துவமான வகையை சார்ந்தது. அதாவது தமிழில் மேஜிக் ரியலிசம் என்ற எழுத்து வகை அவருடைய குறுங்கதைகளில் அதிகமாக நாம் வாசிக்க முடியும். 100 புராணங்களின் வாசல் என்ற தலைப்பில் குறுங்கதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். அந்த தொகுப்பில் இருந்து ஒரு குறுங்கதையை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். அவளுக்கு ஓர் ஆண்டு முழுவதும் தினம் கனவுகள் வந்தன. எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒற்றுமை கொண்டிருந்தன. அவற்றை எண்ணி பார்த்தால் அவளுக்கு வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஆண்டின் முதல் நாளிலிருந்து தொடங்கி தினம் ஒருவன் ஏதோ ஒரு விதமான புதிய செய்தியுடன் வந்தான். முதல் நாள் வந்தவன் ஊமை போல இருந்தான். ஆனால் அவனுடைய முகத்தை அவளால் காண முடியவில்லை. அடுத்த நாள் நாய்க்கு பயிற்சி அளிப்பவன் போல ஒருவன் வந்தான். அவன் பல நாய்களை மேய்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தையும் அவளால் நினைவில் வைத்து கொள்ள முடியவில்லை. அடுத்த நாள் பேருந்து ஓட்டுபவன் போல ஒருவன் வந்தான். அவன் பேருந்தில் அவள் பயணம் செய்து கொண்டிருந்தாள். அவள் மட்டும் தனியாக அந்த பேருந்தில் பயணத்தை மேற்கொண்டிருந்தாள். அவன் பேசியது அவள் காதில் விழவில்லை. அடுத்தடுத்த நாள்களில் தையல்காரன், படகோட்டி, மீனவன், மருத்துவன், ஆடை வடிவமைப்பாளன், ஓவியன், ஜோதிடன், வானியல் நிபுணன், அறிவியலாளன், நாவிதன், வணிகன், எழுத்தாளன், தச்சன், நகை செய்பவன், நடிகன், காவலாளி, அரசியல்வாதி, விவசாயி, மருந்துகளை உற்பத்தி செய்பவன், இன்னும் பல வேலைகளை செய்தவர்கள் தினம் ஒருவராக வந்தனர். ஆனால் யாருடைய முகத்தையும் அவளால் காண முடியவில்லை. அவர்கள் எல்லோரும் அவளை மிகவும் விரும்பினார்கள். அவர்களின் மென்மையான நடத்தையும் நல்ல நேர்மையான பழகும் விதமும் அவளை ஈர்த்தது. இதில் யாரை அவள் விரும்ப வேண்டும் என அவளுக்கு புரியவில்லை. ஏன் இத்தனை பேர் கனவில் வந்தார்கள் என்றும் அவளுக்கு தெரியவில்லை. இவர்களில் யாருடைய முகத்தையாவது நினைவில் கொண்டு வரலாம் என அவள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வீணாயின. இதில் யாரையும் அவளால் தொடர்ந்து நினைவில் வைத்து கொள்ள முடியவில்லை. இவர்கள் எல்லோருமே அவளை எங்காவது கண்டு அவளது கனவில் நுழைந்தவர்களாக இருக்கலாம் என எண்ணிக்கொண்டாள். தினமும் கனவில் கண்டவர்கள் பகலில் அவளை அலைக்கழித்தார்கள். அவர்களை காண வேண்டும் போல அவள் பெரும் ஏக்கம் கொண்டாள். ஆனால் அவர்களில் ஒருவரு கூட அவள் நேரில் கண்டதில்லை. ஆண்டின் இறுதி நாள் அன்று கனவில் வந்தால் அதில் வருபவரை சரியாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என முடிவெடுத்துவிட்டு தூங்கினாள். கனவில் தங்க மயில் முருகன் தோன்றினான். அவள் உடனே எழுந்துவிட்டாள். அடுத்த ஆண்டின் முதல் நாளிலிருந்து அவள் கனவில் யாரும் வருவதில்லை. நன்றி, வணக்கம்.